Tá também. शोकविनाशकारणम् शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वतीनमस्तुभ्यम् परदे कामरूपिणी वरदेकामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म गुरुस्साक्षात् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्रीगुरवे नमः ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यः हरिओम्। நம்ம 113வது வகுப்புல 6வது சாப்டர் முடிச்சோம். 2வது செக்ஷன்ல இப்ப 7வது சாப்டர். தலைப்பு சொல்லுது த டாபிக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுது இங்கிலீஷ்ல. இந்த இடத்துல அக்கவுண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் அக்கவுண்ட் மட்டும் எடுக்க முடியாது, எல்லா விதமான அக்கவுண்டபிலிட்டியும், அதாவது ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் சொல்றோம், எல்லா விதமான ஆவணங்களும், ஆவண காப்பகம், ஆவணங்கள் இருக்கிற இடம், ரெக்கார்டு ஆஃபீஸ், அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நாடு சம்பந்தமான எல்லா விதமான டீட்டெயிலையும் குறிச்சு வச்சிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். முதல் வரி அக்ஷபட்டலம் அக்ஷபட்டலம் அத்யக்ஷஹ அத்யக்ஷஹ பிரான் அப்படி இன்னு இருக்கு, அது வந்து இன்னு வந்து சரியா இருக்கும், அவங்க ஆங்கிலத்தில இருந்து பண்ணனால வந்து குழப்பம் நினைக்கிறேன். இன்னு அப்படின்னு வரணும், பிரான். அது மாதிரி உதன்னு இருக்கு, அது உதங் இன்னு இருந்தா சரியா இருக்கும். அதாவது தா நா அந்த இன்னு வந்திருக்கு, அதுக்கு பதில கா நா அந்த இன்னு வந்தா சரியா இருக்கும். பிராங்முகம் உதங்முகம் உதங்முகம்
வா விபத்த விபக்த. அது ஒரு இடைவெளி விட்டு உபஸ்தானம் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அது சேர்ந்த வார்த்தை பிரிச்சு போட்டிருக்காங்க. அதனால நம்ம இடையில ஒரு ஹைபன் போட்டு அது ஒரு சேர்ந்த வார்த்தைன்னு காட்டிக்கிடலாம். உபஸ்தானம். உபஸ்தானம். நிபந்த. நிபந்த. புஸ்தக. புஸ்தக. ஸ்தானம். ஸ்தானம். காரியேத். காரியேத். அத்யக்ஷக. அது வந்து சப்ஜெக்டா இருக்கும். அப்போ அத்யக்ஷனா இருக்கிறவர், அத்யக்ஷனா அதிகாரி தலைவர், மேற்பார்வையாளர், சூப்பரிண்டெண்ட், இந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் வரக்கூடிய வார்த்தை. மேலதிகாரி. அக்ஷபட்டலம். அக்கவுண்ட் புக். இந்த அக்கவுண்ட் அப்படிங்கிறது பத்திரங்கள், ஆவணங்கள், அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அந்த இதை. பிராங்முகம். கிழக்கு திசை பார்த்தோம். உதன்முகம், உதங்முகம். வடக்கு திசை பார்த்தோம். விபக்த அப்படின்னா தெளிவாக பிரிக்கப்பட்ட. அதனால அதை ஒட்டி அது டெடிக்கேட்டட் அந்த மாதிரி அர்த்தம் கூட தரலாம். அதாவது இந்த விஷயம் இந்த ரேக்கில், இந்த விஷயம் இந்த ஷெல்ஃப்ல, அந்த மாதிரி தெளிவாக டிவைடு பண்ணி பிரிச்சு விபக்த உபஸ்தானம், அததுக்குன்னு ஒரு இடம். பென்ஷன் யாருக்கெல்லாம், முதியோர் பென்ஷன் யாருக்கெல்லாம் போனோம்னா அது இந்த ரேக்கு. விதவைகள் பென்ஷன் யாருக்கெல்லாம் போனா அது இந்த ரேக்கு. பள்ளி மாணவர்கள் உதவித்தொகை அது இந்த ரேக்கு. இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக பிரித்து அடுக்கப்பட்டவையில் நிபந்த புஸ்தகஸ்தானம். நிபந்த புஸ்தகம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டா
இந்த ரெக்கார்ட்ஸ், அக்ஷப்பட்டலம் அப்படிங்கிறதும் ரெக்கார்ட்ஸ். அது வந்து அந்த டோட்டல் ரெக்கார்ட் ஆபீஸினுடைய பேருன்னு சொல்லலாம். இது வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிபந்த புஸ்தகம் அப்படிங்கிறது, நிபந்த அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு. அதனுடைய பல அர்த்தத்துல பொதுவா பந்த அப்படின்னா பைண்ட் பவுண்ட் அந்த மாதிரி அர்த்தம். அதனுடைய ரெண்டாவது அர்த்தம் கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் உள்ள புக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த புஸ்தகங்களுக்கான ஸ்தானம் இடம் காரையே ஏற்படுத்தட்டும். அப்போ ரெக்கார்டுகளுடைய ஆபீஸ், டாக்குமெண்ட்ஸுடைய ஆபீஸ், அதுல எல்லா விதமான டாக்குமெண்ட்களும் வைக்கணும். அது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன வாஸ்து இருக்குன்னு தெரியல. இதுல வந்து பிராங் முகம்னா கிழக்கு, உதங் முகம்னா வடக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புல அது ரெண்டும் இடம் மாறி கிடக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு The superintendent of accounts shall have the accountant's office constructed with its door facing either the north or the east. இது அந்த ஆபீஸினுடைய கதவு வாசல் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் எல்லாம் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்கணுங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எடுக்கல. ஏன்னா வாஸ்துக்காரங்களுக்கு இந்த மாதிரி இது உண்டு. பணம் வைக்கிற இடம் எந்த திசையை பார்த்து இருக்கணும், பணம் எந்த திசையில வைக்கணும், அதை வைக்கிற அந்த மாதிரி அது மாதிரிப்பட்டது எந்த திசையில இருக்கணும், அது எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்லாம் வாஸ்துக்காரங்க சொல்றது உண்டு. அந்த ஆபீஸுடைய வாசல் இப்படி இருக்கும் சொல்றாரு. வித் சீட்ஸ் ஃபார் கிளர்க்ஸ் கெப்ட் அபார்ட். அந்த அர்த்தம் எப்படி கொண்டு வந்தாங்க தெரியல, உங்களுக்கு பாட்ட பேதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ட் வித் ஷெல்ஃப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் புக்ஸ் வெல் அரேஞ்சுடு. பாட்ட பேதம் இருக்கா? இல்ல சார், இது பிராங் முகம் உதங் முகம்னு கரெக்டா தான் இருக்கு. காங்கா தான் இருக்கு. சரி, அப்புறம் விபக்கோபஸ்தாந்தம் உபஸ்தானம். விபக்தோபஸ்தானம்னு தமிழ்ல இருக்கலாம். அது சமஸ்கிருதத்துல சந்தி பிரிச்சு விபக்த உபஸ்தானம், சூரிய உதயம்ங்கிற போது சூரியோதயம்னு மாறுறது மாதிரி விபக்த உபஸ்தானம் அப்படிங்கிறது விபக்தோபஸ்தானம்னு வரும்.
சமஸ்கிருதத்துல பிரிச்சு போட்டிருக்கனால அதை ஒரு ஹைபன் போட்டு கரெக்டா காட்டிக்கலாம் பிரிச்சிருக்கு அப்படிங்கிறத. கேட்டதுன்னா தப்பு இல்லை. தமிழ் அர்த்தம் படிங்க. வரவு செலவு கணக்குகளை பார்க்கும் அதிகாரி, நிபந்த புத்தகங்கள் எனப்படும் கணக்கு பதிவேடுகளை பத்திரப்படுத்தி வைக்கும் அலுவலகத்தை தனித்தனி பிரிவுகளாக இருக்கும்படியாக வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ நிறுவ வேண்டும். இந்த பிராங்முகம் உதமுகம் வச்ச மாதிரி இருக்கா தமிழ்ல இல்லையா? என்ன சமயம் உதங்முகத்துக்கு அடுத்தது பிராங்முகம் இருக்கா, இல்ல பிராங்முகத்துக்கு அடுத்தது உதங்முகம் இருக்கா? பிராங்முகம் தான் சமயம் முதல்ல இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல. பிராங் முகம் அப்படிங்கிறது ஃபேசிங் ஈஸ்ட், உதங்முகம் அப்படிங்கிறது ஃபேசிங் நார்த். அவங்க வந்து வரவு செலவு கணக்கு புத்தகங்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லையும் எடுக்கிறாங்க. இப்ப அடுத்தது வரப்போற வரி அது மட்டும்தான் கணக்குல கொள்றாங்களாங்கிறது சந்தேகப்படுத்துது, அல்லது அடுத்தது வரக்கூடியலையும் முழுக்க வரவு செலவு கணக்காக மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட முயற்சி பண்ணணும். தத்ர தத்ர அதிகரணானாம் அதிகரணானாம் சங்கியா சங்கியா பிரச்சார பிரச்சார சந்தாத்த சந்தாத்த அக்ரம் அக்ரம் கர்மாந்தானாம் கர்மாந்தானாம் திரவிய திரவிய பிரயோக பிரயோக விருத்தி விருத்தி க்ஷய க்ஷய வ்யய வ்யய பிரயாம பிரயாம வியாஜி வியாஜி யோகஸ்தான யோகஸ்தான வேதன வேதன விஷ்டி முஷ்டி பிரமாணம் பிரமாணம் ரத்ன ரத்ன சார சார பல்கு 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 குப்பியானாம் குப்பியானாம் பிரதிவர்ணக பிரதிவர்ணக மான மான பிரதிமான பிரதிமான அந்த இடத்துல சம்ஸ்கிருதத்துல ஒரு இடைவெளி இருக்கு, அதை நம்ம ஹைபன் போட்டு நிரப்பிக்கணும். அதுக்கு அடுத்த உண்மானத்தை சேர்ந்து பிரதிமானோன்மான அப்படின்னு மாறிடும். அவங்க படிக்க வசதிக்க வேண்டி பிரிச்சு போட்டிருக்காங்க, அது இடைவெளி வரக்கூடாது, அதனால நம்ம ஹைபன் போட்டு அந்த இடைவெளியை நிரப்பிக்க வேண்டியது. உண்மான உண்மான அவமான அவமான பாண்டம் பாண்டம் தேச தேச கிராம கிராம ஜாதி ஜாதி குல குல சங்கானாம் சங்கானாம் தர்ம தர்ம வ்யவஹார வ்யவஹார சரித்திர சரித்திர சம்ஸ்தானம் சம்ஸ்தானம் ராஜ ராஜ அந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கு, அது ராஜோபஜீவினாம்னு ஆகும். அப்படி பிரிச்சிருக்கிறதுனால நம்ம அதை ஒரு கைப்பெண் போட்டு காட்டிக்கலாம் சம்ஸ்கிருதத்துல. பிரக்ரஹ உபஜீவினாம் உபஜீவினாம் பிரக்ரஹ
பிரக்ரஹ பிரதேஷ பிரதேஷ போக போக பரிக்ரஹ பரிக்ரஹ தப்பா படிச்சேன் பரிகார பரிகார பக்த பக்த வேதன லாபம் வேதன லாபம் ராஜ்ஞஹ ச ராஜ்ஞஹ ச பத்னி பத்னி புத்ராணாம் புத்ராணாம் ரத்ன பூமி பூமி லாபம் லாபம் நிர்தேச நிர்தேச அந்த இடத்துலயும் ஒரு ஹைபன் போட்டுக்கலாம் நிர்தேசோத்பாதிக்க அப்படிங்கிறது பிரிச்சு அவங்க எப்படி போட்டிருக்காங்க உற்பத்திக்க உற்பத்திக்க பிரதீகார பிரதீகார லாபம் லாபம் மித்ர மித்ர அமித்ராணாம் அமித்ராணாம் ச ச சந்தி சந்தி விக்ரஹ விக்ரஹ பிரதான பிரதான ஆதானம் ஆதானம் நிபந்த 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 புஸ்தகஸ்தம் புஸ்தகஸ்தம் காரயேத் காரயே தத்ர அங்க தத்ர தத்ர அந்த அலுவலகத்துல காரியாலயத்துல அதிகரணானாம் அதிகரணம் டிபார்ட்மெண்ட் பிரிவுகள் எடுத்துக்கலாம் ஒரு புஸ்தகத்துல நாம ஏற்படுத்துற பிரிவுக்கு அத்தியாயம் காண்டம் அதிகாரம் அதிகரணம் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இது டிபார்ட்மெண்ட் நம்ம இந்த இடத்துக்கு பொருத்தமா எடுத்துக்கலாம் பிரிவுகள் இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் சங்கியா எண்ணிக்கை பிரச்சார அவங்களுடைய அசைன்டு ஜாப் அந்த ஒர்க் டெரிவேஷன் ஒர்க் டீடைல் சஞ்சாத அக்ரம் பிறந்த தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்புறம் கர்மாந்தானா தொழிலாளிகளுடையது திரவிய பொருட்கள் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள் அல்லது மூலப்பொருட்கள் எல்லாமே பிரயோக அதனுடைய பயன்பாடு
அதனுடைய வளர்ச்சி, க்ஷய அதாவது லாபம்னு எடுத்துக்கலாம், க்ஷய தேய்வு நஷ்டம்னு எடுத்துக்கலாம், வியய செலவு, பிரயாம யம அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு, யம நியம ஆசனம் சொல்லிட்டு அஷ்டாங்க யோகத்துல வரும் ஒரு கட்டுப்பாடு, அடக்கம், அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல இந்த அர்த்தம் பொருத்தமா இருக்கலாம், காம்படிஷன் ஆஃப் பையஸ் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டி. பஞ்சம் வரும்போது வாங்குறவங்க மத்தியில வரக்கூடிய போட்டி, அடுத்தது வியாஜி, இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நமக்கு அது வந்திருக்கு. ஆறாவது அத்தியாயத்துல 10வது வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து மூல்யம் பாக வியாஜி பரிகஹ க்ளிப்தம் ரூபிகம் அத்யேஷ்ச ஆயங்கம். மூல்யம் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட், பாகம் ஷேர், அந்த வரிசையில வியாஜி. அது 22ல மான உண்மான விசேஷ வியாஜி, அளவுல ஏற்படக்கூடிய வேறுபாடுக்கு வியாஜின்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாஜி யோகஸ்தான அந்த ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், எந்த இடத்துல கூடுறாங்களோ அவங்க கூடுற இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேத்தன வேத்தனம்னா சம்பளம், சேலரி. விஷ்டி இதுவும் பல்லல வந்திருக்கு, லேபர் அப்படின்னு அர்த்தம், இது ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கலாம், சேவக்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது காசு வாங்கி பாக்குறவங்களும் இருக்கலாம், காசு வாங்காம பாக்குறவங்களாவும் இருக்கலாம். அதாவது நாகரிக முறையில சொன்னா பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை பார்க்கறவங்களாவும் இருக்கலாம், இல்ல கலெக்டர் மந்திரி
போலீஸ் இந்த மாதிரி சம்பளம் வாங்கி வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு சம்பளம் வாங்குவாங்க, வேலை எடுக்காது. பிஷ்டி பிரமாணம் அதனுடைய அளவுகள், மானன்னா அளவு, பிரமாணம் அப்படிங்கிறது அளவுகள்ங்கிற அர்த்தமும் தரலாம். அளக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பேசிக் அர்த்தம். சில சமயங்கள்ல நாம பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லும் போது வாக்கு மூலம் அப்படிங்கிறது மாதிரி கூட, உறுதிமொழி சார் வௌ அந்த மாதிரி கூட பிரமாணங்கிற வார்த்தையை அர்த்தம் எடுக்கிறோம். இந்த இவற்றினுடைய டீடைல்ஸ் பிரமாணங்கிறது டீடைல்ஸ் வேணா வச்சுக்கலாம். திரவிய பிரயோக விருத்தி க்ஷய வய பிரயாம வியாஜி யோகஸ்தான வேத்தன விஷ்டி இதை பத்திய டீடைல்ஸ் பிரமாணம். அடுத்தது ரத்னம், இந்த பிரயோகமும் அவர் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்காரு. எங்க வந்தது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் குறைவு, ஆறுலையா அஞ்சுலையான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அஞ்சுலே நினைக்கிறேன், அஞ்சுல எட்டு கரண அதிஷ்டித புராணம் நவம் ச ரத்னம் சாரம் பல்கு பல்கு குப்யம் வா பிரதிகிருணியாத். ரத்னங்கள் இப்படி பல விதத்துல நல்லது கெட்டது மோசம் குவாலிட்டி உள்ளது அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி அங்க வந்தது. அதே துணி அதனுடைய கண்டினியூஷன் இங்க வருது. ரத்தின ரத்தினங்கள் சார ஒர்த்தானது, பல்கு பல்கு ஒர்த் இல்லாதது அல்லது கொஞ்சம் மாத்து குறைஞ்சது. குப்பியானா, குப்பியா அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி அல்லாத மற்ற உலோகங்கள் அப்படிங்கிறது பொதுவா அர்த்தம். அர்க்க அதனுடைய காஸ்ட் அப்படின்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதுல அர்த்தம் அதுல காஸ்ட்ங்கிற அர்த்தம் நம்ம இது எக்கனாமிக் சம்பந்தப்பட்டதுனால அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம். அர்க அப்படிங்கிறது 2.6.22 விக்கிரியே பண்ணியானாம் அர்க விருத்தி உபஜா விலையேற்றம் அப்படின்னு அங்க அர்க்க விருத்தின்னு வந்ததுனால விலையேற்றம்னு பார்த்தோம். இங்க அர்க்கன் மட்டும் வந்திருக்கனால அதனுடைய விலை மதிப்பு. பிரதிவர்ணக்க அப்படிங்கிறது த ரேட் ஆஃப் பார்ட்டர் அப்படின்னு டிக்ஷனரியில கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த இதனுடைய லைனையே கொடுத்து சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்துல ரத்ன சார டேஷ் 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 வருது, அதுல பிரதிவர்ணக்கன் வருது. அந்த இடத்துல
பார்ட்டர், ரேட் ஆஃப் பார்ட்டர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் போட்டிருக்காங்க. பார்ட்டர் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் அதர் கூட்ஸ் சர்வீசஸ், அதாவது பண்டமாற்று முறை அப்படின்னு பழைய காலத்துல இருந்தது. என்ன பண்ணுவாங்க, நான் பிளஸ் டூ படிக்கும் போது கூட பார்த்திருக்கேன், உப்பு கொண்டு வருவாங்க, நாம அதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள அரிசியை கொடுப்போம். இது நான் வேற இடத்துல பார்த்தது. எங்க வீட்டிலேயே என்ன நடக்கும்னா, பொரி, அரிசி பொரி, உருண்டை, அவல், இந்த மாதிரி கொண்டு மாதிரி அவங்க கிட்ட நாம நெல் அளந்து கொடுப்போம். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரேஷியோ வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பொருளை வாங்குறது. இன்னைக்கு பிறகு 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 காலத்துல அது ரொம்ப பழைய காலத்துல காசு இருந்தாலும் மக்கள் மத்தியில பண்ட மாற்று முறை தான் இருந்தது. சம்பளம் அப்படிங்கிற வார்த்தையே கூட, அளம்னா உப்பு, உப்பளம், உப்பு தயார் பெற்றிருக்கிற இடம், சம்பு அப்படிங்கிறது சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரிசி, சம்பா அரிசி, அரிசிக்கும் உப்பு, உப்புக்கு அரிசின்னு கொடுத்து வாங்குறதுனால, அல்லது கூலியாக அரிசியோ உப்போ கொடுத்ததுனால அது வந்து சம்பளம் அப்படின்னு ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம். கூலி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையான்னு எனக்கு தெரியல, ஹிந்திலையும் சொல்லப்படுறதுனால அது அநேகமா அரபு வார்த்தையா இருக்கலாம், உருது வார்த்தையா இருக்கலாம், தமிழ் வார்த்தை கிடையாது. நம்மள டார்கெட் எல்லாம் சொல்லணும், கூலிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படாதுப்பா, சம்பளம்னு சொல்லணும்னு சொல்லணும். அப்போ பிரதிவர்ணக்கம் அப்படிங்கிறது பிரதினா பதிலாக அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை, பண்ட மாற்று முறை அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் மான அளவு, பிரதிமான பதில் அளவு, உண்மான ஸ்பெஷல் அளவுன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் மானன் இருக்கு, அதுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்ல, உத்து அப்படிங்கிறத உத்கிருஷ்டம் அப்படின்னு எடுத்தா அப்படி சொல்லலாம். பிராண அபான உதான வியான சமான ஆன அப்படிங்கிறது ரூட்டு, ஆன சேரும்போது பிராணம் ஆயிரும், அப்ப ஆனன் சேரும்போது அபான ஆயிரும், உத் ஆன ஆகும்போது உதான, பொதுவாக எது மேல் நோக்கி போகக்கூடிய காற்றோ அதை உதான அப்படிம்பாங்க. வாந்தி எல்லாம் உற்பத்தி பண்றது அதுதான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, அல்லது நம்முடைய ஜீவனை இந்த உடல்ல இருந்து வெளியே கொண்டு போய் அடுத்த உடல்ல அடைய வைக்கிறது இந்த உதான வாயுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சம ஆன சமான, வி ஆன வியான, அப்படி ஐந்து வாயுக்களை பிராணா பிராணாபான உதான வியான சமான ஐந்து வாயுக்களையும் பஞ்ச பிராணங்களையும் இப்படி சொல்றது உண்டு. அதனால நம்ம இங்க ஊத்துங்கிறதுக்கு விசேஷம் அர்த்தம் எடுத்து, அல்லது மேல் நோக்கிய அப்படின்னு அர்த்தம் எடுத்து, விசேஷ அளவுகள், அபமான கீழளவுகள், மேலளவுகள், கீழளவுகள், அல்லது சிறந்த அளவுகள், மட்டமான அளவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவமானம்னா நான் அவமானப்பட்டுட்டேன்,
என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, அந்த வார்த்தை அர்த்தம் எடுக்க வேண்டியதில்லை. கீழான அளவுகள் அல்லது தவறான அளவுகள் அப்படின்னு கொடுக்கலாம். பாண்டம், பாண்டம்னா பாத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல பாண்டம் அப்படிங்கிறத ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாத்திரம்ங்கிற மாதிரி அர்த்தம் எடுக்காம ஒரு பொருள், கூட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கலாம். ஒரு கூட்ஸ் உடைய, ஒரு பொருளுடைய விலை மதிப்பு, பட்டமாற்று மதிப்பு, அளவு, பதில் அளவு, சிறந்த அளவு, கீழான அளவு, இதெல்லாம். அடுத்தது தேச நாடு, கிராமம், ஊர் அப்படின்னு தமிழ சொல்லலாம். தமிழர்களுக்கு வேண்டிய அப்படி சொல்லிவிடுவோம். கிராமங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை இல்ல. ஜாதி, இதை ஒண்ணும் பண்ண முடியாது, சம்ஸ்கிருதம் தான், அதுக்கு தமிழ் இருக்க மாதிரி தெரியல. நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜாதி அந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாம். அல்லது ஒரு குலம், அதாவது தொழில் அடிப்படையிலான பிரிவு. பொதுவா ஜாதிங்கிறது அந்த அர்த்தம் எடுத்தா தான் கரெக்டா வரும். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஆசாரி, பூசாரி, பனையேறி, வேளாளன், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்யறவங்களை குறிக்கிற வார்த்தைகள். அதனால பொதுவா ஜாதி அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில தான் அதிகமாக நாம பயன்படுத்துவோம். வர்ணம் வந்து நாம பயன்படுத்துறதில்ல. வர்ணம் நாலு தான், பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரன், நாலு தான் உண்டு. பொதுவா நாம அதை பயன்படுத்துறதில்ல. குழப்பம் ஏன் வருது அப்படின்னா, பிராமணன் பூசாரின்னு சொல்றதுக்கு பதிலாக பிராமணன் சொல்லிடுவோம். சொன்ன உடனே அது வர்ணத்தோட போய் லிங்க் ஆயிடும். லிங்க ஆன உடனே வர்ணம் ஜாதியும் ஒண்ணுங்கிறது மாதிரி நமக்கு தோணிடும். கீதையிலே கூட அந்த மாதிரி கொஞ்சம் மயக்கக்கூடிய வார்த்தை பிரயோகம் இருக்கு. ஆனா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், ரொம்ப தெளிவா சொல்றதா இருந்தா ஜாதி அப்படின்னா ஜன் அப்படிங்கிற சேர்ந்து வந்தது. குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் சரியா. வர்ணம் அப்படிங்கிறது விருணு அப்படிங்கிற யமேஷ் யமேத ஏஷக விருணுதே தேன லப்யக அப்படின்னு கட்டோபநிஷத்துல ஒரு வரி வரும். டு சூஸ், தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது. அதனால வர்ணம்ங்கிறது நம்முடைய குணத்தின் அடிப்படையில, சுபாவத்தின் அடிப்படையில நாம தேர்ந்தெடுக்கிறோம். ஜாதி அப்படிங்கிறது பிறப்பினால வரும், அது நம்முடைய தொழில். அப்பா பார்க்கிற தொழில், பிள்ளை பார்ப்பான், குலத்தொழில் முறை அப்படிங்கிற மாதிரி ராஜாஜி ஒன்று கொண்டு வர, இந்த காலத்தில் அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க, குஷலம்னா கௌஷலம்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவர் அந்த காலத்தில் தெரியாதனமா குலத்தொழில்னு பேரை வைக்க, நம்ம அயோக்கிய பயணிகளை கூட்டம் அவர் வந்து ஜாதியை கொண்டு வந்துட்டாரு. அவர் இருந்துன்னா காலையில அரை நாள் இருந்து படி, மீதி அரை நாள் போய் அப்பா கூட இருந்து வேலையை பாரு, படிச்சு முடிச்ச உடனே ஒரு தொழில் ஆச்சு, புழைச்சு புழைச்சிக்கிடலாம். இது படிச்சு முடிச்சுக்கிட்டு என்னத்தையோ படிச்சுக்கிட்டு என்னத்துக்கோ வேலைக்கு போற வேலை இல்லாத வேலை வேண்டாம். அப்புறம் படிச்சு முடிச்சுக்கிட்டு தொழிலே படிச்சாலும் தொழில் செய்ய தெரியாம இருக்க வேண்டாம். அதனால கவர்மெண்ட் அதுக்கு வேற தனி ஸ்கீம் போட வேண்டியிருந்தது. இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அவனுக்கு ஓரியன்ட் பண்றதுக்காக வேண்டி ஏதோ ஸ்பெஷல் ஸ்கீமும் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் மறந்துட்டேன். அப்போ இந்த வேலை வேண்டாம் நினைச்சிட்டு அவரு அப்படி ஒண்ணு கொண்டு வந்தாரு. முட்டாள் ஜனங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல பிரச்சாரம் பண்றவங்க வலிமை, கோயபிள்ஸ்கள் கூட்டம் அதிகம் இருக்கும்போது
திருப்பி திருப்பி சொன்னா ஒரு உண்மை பொய்யாயிரும், ஒரு பொய் உண்மையாயிரும் அப்படிங்கறது அவங்களுடைய சித்தாந்தமே. திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, பெரியார் தான் சம உரிமைக்கு பெண்கள் உரிமைக்கு போராடினார், பெரியார் தான் ஜாதியை ஒழிச்சார், எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இன்னும் ஜாதி இருக்கேன்னா அது சனாதன தர்மத்தினால அது இருக்குன்றுவாங்க. தப்பு இருந்தா அதுக்கு பழிய யாரையாவது தான் கோப்பையை தான் தர்மம் பழியேக்கணும், ஏதாவது சரியா நடந்தா அதுக்கு பெரியார் வந்து தட்டிட்டு பெருசா. அதனால ஜாதி அப்படிங்கிறது தொழில் ரீதியான ஒரு பாகுபாடுன்னு சொல்லலாம். ஜாதி பெயர்கள் பட்டங்கள் தான் நம்ம எல்லாரும் போடுறோம், முதலியார், வெள்ளாளர், நாடார், தேவர் அல்லது கள்ளர், மறவர், அகமுடையார், இந்த மாதிரி பட்ட பெயர்கள் எல்லாம் ஜாதி தொழிலை அடிப்படையாக வச்சு போடப்பட்டதுதான் எடுத்துக்க முடியும். அதுதான் நல்ல பொருந்தி போகுது. நல்ல ஜாதி வந்து அது அப்படிச்சுக்கலாம். அப்புறம் குலம், குலம் அப்படிங்கிறது ஒரே ஜாதிக்கு உள்ளேயே பல குடும்பங்கள் இருக்கும், அதை வந்து குலம்னு எடுத்துக்கலாம். குல தெய்வம், அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். ஓரளவுக்கு கோத்திரம் மாதிரி பட்டதெல்லாம் அதை ஒட்டி வரக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம். சங்கானா, சங்கம் ஒரு குழு அமைப்பு, இதுல தேச சங்கம், கிராம சங்கம், ஜாதி சங்கம், குல சங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது சங்கம் இது அல்லாம ஒரு பொதுமக்களுடைய கூட்டமைப்பு அப்படி எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். அது எந்த அர்த்தத்துல செய்திருக்காருன்னு தெரியல. இந்த விஷயத்துல அதாவது அதிகரணானாம் சங்கியா பிரச்சார சஞ்சாதாக்கிரம், கர்மாந்தானாம் திரவிய பிரயோக விருத்தி க்ஷய வியய பிரயாம வியாஜி யோகஸ்தான வேதன விஷ்டி பிரமாணம், ரத்னசார பல்கு குவ்யானாம் அர்த்த பிரதிவர்ணகமான பிரதிமான உண்மான அவமான பாண்டம். இந்த விஷயத்துல இந்த டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்டென்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப இங்க தேச கிராம ஜாதி குல சங்கானாம் இந்த விஷயத்துல இந்த தேசத்தினுடைய தர்மம் என்ன, இந்த கிராமத்தினுடைய தர்மம் என்ன, இந்த ஜாத்தியினுடைய தர்மம் என்ன, இந்த சங்கத்தினுடைய குலத்தினுடைய தர்மம் என்ன, இந்த சங்கத்தினுடைய தர்மம் என்ன, விவகாரம் இவங்களுடைய விவகாரம் என்ன, சரித்திர அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, சம்ஸ்தானம் அவர்களுடைய அமைப்புகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல தர்ம சம்ஸ்தானம், விவகார சம்ஸ்தானம், சரித்திர சம்ஸ்தானம் அப்படி எடுக்கணும் எடுத்துக்கலாம். அடுத்தது ராஜ உபஜீவியாம், அடுத்தது டாபிக் ராஜாவும் அவரை அண்டி வாழ பிழைக்கிறவங்களும் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ராஜா வண்டி பிழைக்கிறவங்க மட்டும் அப்படி எடுத்தா எடுத்துக்கலாம். பிரக்கிரக அவங்க கிரகிக்கிறது வாங்கிறது, பிரதேச அவர்களுடைய இடங்கள், போக அவங்களுடைய சலுகைகள், பரிகார அவங்களுக்கு உதவித்தொகை மாதிரி பட்டது, பக்த பக்தங்கிறது ஒருவேளை ராஜ விசுவாசிகள், ராஜாவிட்ட அன்பு உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வேதன சம்பளம், லாபம், இந்த விஷயங்கள்
அடுத்தது ராஜ்ஞஹ்ச பத்னி புத்திராணாம், ராஜாவுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ராஜாவுடையவும் பத்தினி புத்திராணாம் அவருடைய மனைவி குழந்தைகளுடையதும். இது அடுத்த ஹெட்டிங் ரத்ன மணிகள், பூமி நிலவுரன்கள், லாபம். அதுல இருந்து வரக்கூடிய வரவுன்னு எடுத்துக்கலாம் லாபம்ங்கிறத. அதுக்கு அடுத்தது அங்க லாபம்னு முடிச்சாச்சு, மறுபடியும் ஒரு லாபம், ரெண்டு விதமான லாபம் அதை சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ரத்ன பூமி லாபம் மட்டுமல்லாம நிர்தேச உற்பத்திக்க பிரதீகார லாபம். நிர்தேச அப்படிங்கிறது பிக்சட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், உற்பத்திக்க அப்படிங்கிறது உற்பத்தியால வரக்கூடியன்னு எடுத்துக்கலாம். பிரதீகார பிரதிக்கிரியத்தே இது பிரதீகாரக, பல விதமா அர்த்தம் எடுக்க முடியும். ஒரு பதிலுக்கு நாம ஒன்ன போட்டு ஒன்ன எடுக்கிறோம், பதிலுக்கு கிடைக்கிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் எடுக்கலாம். இன்னொன்னு பிரதீகாரம் அப்படிங்கிறதுக்கு பழி வாங்குறது அப்படிங்கிறதும் உண்டு, கவுண்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிரதீகாரம் நோய் வந்துட்டது, மருந்து சாப்பிடுறோம், நோய்க்கு அது பிரதிகாரம் அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி பல அர்த்தம் இருக்கு. பதிலுக்கு செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆள் நமக்கு உதவி செய்து நம்ம பதிலுக்கு அவருக்கு பரிசு கொடுக்குறோம், அதனால பரிசுன்னு அர்த்தம் வரலாம். ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்ற, நாம திருப்பி அவங்களுக்கு கெடுதல் பண்றோம், அங்க பழிக்கு பழி வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நோய் வருது அதுக்கு பதிலா மருந்து சாப்பிடுறோம் அப்படி மருந்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் கூட எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கு. பிரதீகார லாபம் மித்ர அமித்ராணாம், இது அடுத்த டாபிக். நண்பர்கள் நண்பர் அல்லாதவர்கள் எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சந்தி சமாதானம் அப்படின்னு அர்த்தம். சந்திங்கிறது கைகால் மூட்டு இணைப்புக்கும் சந்தி தான் பேர், சந்திவாதம், மூட்டு வாதத்துக்கு சந்திவாதம்னு சொல்லுவாங்க. பகலும் இரவும் சந்திக்கிறதுனால சந்தியா காலம் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. நாலு சாலைகள் சந்திக்கிறதுனால சந்திப்பு, சந்திப்புங்கிறது சமஸ்கிருதம். சந்தி முச்சந்தி நாச்சந்தி அப்படின்னு சொல்றோம். கோயம்புத்தூர்ல ஐஞ்சந்தி எல்லாம் இருக்கு. பைப் கார்ன் சந்திக்கிற இந்த இடத்துல சமாதானம் செய்துகிறது. விக்கிரக ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கலாம், பிரிக்கிறதுங்கிற அர்த்தமும் எடுக்கலாம், அதாவது அதனால பகைய அந்த மாதிரி. இல்ல சந்தி வந்ததுனால அப்படியே எடுத்துக்கோம்,
அங்க வந்து உடன்பாடு பண்றது, இங்க பிரிக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டா இருந்து கொண்டு பிரதான அப்படின்னா கொடுக்கறது, தான பிரதான, ஆதான அப்படின்னா எடுக்கிறது. நம்ம ஒரு ஆட்டை ஏதாவது கொடுத்து சமாதானம் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது பெற்றுக்கொண்டு சமாதானம் பண்ணியிருக்கலாம். நாம வலிமை உள்ளவங்களா இருந்தா வாங்கிக்கிட்டு சமாதானம் பண்ணுவோம், நாம வலிமை குறைஞ்சவங்களா இருந்தா கொடுத்துக்கிட்டு சமாதானம் பண்ணுவோம். அதே மாதிரி பிரிவினையும் கொடுத்துக்கிட்டோ வாங்கிக்கிட்டோ தொலைஞ்சா போதும் அப்படின்ட்டு பண்ணுவோம். விக்கிரகம் இதெல்லாம், அதாவது அதிகரணானாம் சஞ்சாதாக்கரம், கர்மாந்தானாம் பிரமாணம், ரத்னசார பல்கு குப்பியானாம் பாண்டம், தேச கிராம ஜாதி குலசங்கானாம் சரித்திர சம்ஸ்தானம், ராஜ உபஜீவினாம் வேதன லாபம், ராஜசவர்த்தி புத்திராணாம் ரத்னபூமி லாபம், பிரதீகார லாபம், மித்ரா மித்ராணாம் பிரதான ஆதானம், இந்த இந்த விஷயங்கள்ல இந்த இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நிபந்த புஸ்தகம், நிபந்த புஸ்தகத்துல ரெக்கார்டுகள்ல டாக்குமெண்ட்ஸ்ல கொண்டு வரணும், இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆங்கிலம். இது நான் என் சொந்த அர்த்தம் சொன்னேன், ஆங்கிலம் என்ன அர்த்தம் சொல்லுது பார்ப்போம். Therein, the number of several departments, the description of the work carried on, and of the results realized in several manufactories. எப்படி அந்த அர்த்தம் எடுத்தாங்கன்னு தெரியல. The amount of profit, விருத்தி, லாஸ், க்ஷய, எக்ஸ்பெண்டிச்சர், வ்யய, டிலேடு ஏர்னிங்ஸ், பிரயாம, த அமௌண்ட் ஆஃப் வியாஜி, தொந்தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டாங்க, பிரீமியா இன் கைண்ட் ஆஃப் கேஷ், ரியலைஸ்ட், the status of government agency employed, yogasthana, the amount of wages paid, vetana, the number of free laborers engaged, vishti, pertaining to the investment of capital on any work, திரவிய சொல்றாங்களா இருக்கலாம், pertaining to the investment of capital on any work. Likewise, in the case of gems and commodities of superior or inferior value, sara falku, the rate of their price, the rate of their barter, argha, prativarnaka, the counterweights, pratimana, manava uttaangla, used in weighing them, their number, their weight,
and there is cubical measure. எப்படி எல்லாம் எடுத்துட்டாங்க. The history of customs. ப்ரொஃபஷன்ஸ் தர்ம விவகாரங்கிறத கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் கண்ட்ரீஸ், டிரான்சாக்ஷன்ங்கிறது சரித்திர ஆஃப் கண்ட்ரீஸ், தேச, வில்லேஜஸ், கிராம, ஃபேமிலிஸ், ஜாதி அண்ட் கார்பரேஷன்ஸ், குல அல்லது குல சங்கா அப்படிங்கிறத அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். The gains in the form of gifts to the king's courtiers. Rabo, Raja Upajivinam Pragraha. Pradibha Patil kadachathu mari. Enna kadachinu namakku theriyadhu, avu veetla poi dhaan paakanum. Their title to possess and enjoy lands. Pradesha, Boga. பிரதேச போக ஒரே வார்த்தையா எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். பிரதேசத்தை போகம் பண்ற அனுபவிக்கிற. ரெமிஷன் ஆஃப் டாக்ஸஸ் அலௌடு டு தம், பரிகார தள்ளுபடி. அண்ட் பேமெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் சேலரிஸ் டு தம், பக்த வேதன லாபத்தை கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். The gains to the wives and sons of the king in gems, lands, prerogatives. Ranyasya vadali patvini putrana ratna bhoomi labam. Apro. And provisions made to remedy evil portents. பிரதீகாரங்கிறத ஈவில் எடுத்துக்கலாம். நிர்தேச உற்பத்திக பிரதீகார லாபம். The provisions made to remedy evil portents. The treaties with issues of ultimatum to மித்ராமித்ராணாம் சந்தி. சந்தி ட்ரீட்டிங்கிற சந்தி. Issues with ultimatum to and payments of tribute from ஆர் டூ பிரதான ஆதானம். ஃப்ரெண்ட்லி ஆர் இனிமிக்கல் கிங்ஸ் மித்ரா அமித்ரானாம். ஆல் தீஸ் ஷெல் பி ரெகுலர்லி என்டர்ட் இன் ப்ரிஸ்கிரைப்ட் ரெஜிஸ்டர்ஸ். இதெல்லாம் ஒழுங்கா குறிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ற தமிழில். இந்த கணக்கு பதிவு அலுவலகத்தில் கணக்கு புத்தகங்களை அந்தந்த பிரிவுக்கு தனித்தனியாக எண்ணிக்கையிட்டு வைக்க வேண்டும். கிராமங்களிலிருந்து கிடைக்கும் மொத்த லாபம் இவ்வளவு என்பதை பதிவு புத்தகத்தில் குறித்து வைக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் செலவழிந்த பணத்தை அபிவிருத்தி பொருட்களின் தொழிற்சாலைகளில் செலவிழந்த பணத்தின் அபிவிருத்தி பொருட்களின் அபிவிருத்தி அல்லது அவைகளில் ஏற்பட்ட நஷ்டம் செலவு உற்பத்தி வியாபார வரி அளவை நிறுவைகளில் அதிகமாக பெறும் அளவு பிராக்கெட்ல சிறப்பு பொருட்கள் உலர்ந்த பிறகு எடை குறையும். ஊதியங்கள் செலவு இவைகளை பதிவு புத்தகத்தில் குறித்து வைக்க வேண்டும். ரத்தினங்கள் விலையுறு உயர்ந்த பொருட்கள் குறைந்த விலை பொருட்கள் வனத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் இவைகளின் விலை தரம் எடை அளவு இவைகளை வைத்திருக்கும் பெட்டிகள் முதலான விவரங்களையும் பதிவு புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். அந்தந்த
தேசாசாரம், கிராமாசாரம், வர்ணாசாரம், குடும்பாசாரம், சங்காசாரம் என்னும் அந்தந்த தேசத்துக்குரிய சில ஆச்சாரங்கள், நியமங்கள், அதே போன்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு வர்ணத்திற்கும் பிராக்கெட்ல பிராமண சத்திரிய வைசியன் சூத்திர குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உள்ள நியமங்களையும் கொடுக்கல் வாங்கல்களையும் பழக்க வழக்கங்களையும் பதிவு புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். மன்னரால் வாழ்கின்ற மந்திரிகள், புரோகிதர்களுக்கு அளிக்கப்படும் கௌரவ மரியாதைகள், அவர்கள் வசிக்கும் இடங்களில் வசதிகள் செய்தல், அவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதிகள், வரி நீக்கம், குதிரை, ரதம், காலாட்படையினரின் உணவு செலவு, சம்பளம் இவைகளையும் பதிவு புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். மன்னர், மன்னன் மனைவிகள், மன்னர் மகன்கள், இவர்கள் அனுபவிக்கும் ரத்தினங்கள், இடங்கள் பிராக்கெட்ல பூமி, இவைகளின் கணக்கும் எழுதி வைக்க வேண்டும். மன்னருக்கும் அவர் மனைவியருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் தினமும் கொடுப்பது போக மேற்கொண்டு அதிகமாக கொடுக்கும் தனத்தையும் எழுதி வைக்க வேண்டும். உற்சவ செலவு, மருத்துவ செலவு, சாந்தி ஹோமங்களின் செலவு, பிறருடன் நட்பு பூண்டு அவர்களுக்கு கொடுக்கும் தனம் இவைகளை குறித்து வைக்க வேண்டும். எதிரிகளை அடக்கி அவர்களிடமிருந்து குறித்த தனத்தையும் எழுதி வைக்க வேண்டும். பொதுவா நான் கவனிச்சது ரயில்வே காரங்க கிட்ட கணக்கு வழக்கு சரியா இருக்கும். இந்த ரயில போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லயும் நம்பர் கொடுக்கும், இது 101, இது 102, இது 103, ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில ஒரு நம்பர் இருக்கும், சேர் கிடக்கும், சேர்ல நம்பர் இருக்கும். அது மாதிரி மிலிட்ரிலையும் பாத்துருக்கேன், அவங்க கிட்ட அவங்க இடத்தினுடைய ஒரு டீடைல் மேப் இருக்கும், எது எது எங்க எங்க இருக்குங்கிறது இருக்கும், அங்க என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும், எத்தனை பூந்தொட்டி இருக்கு, எத்தனை போஸ்ட் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு, எத்தனை ஸ்டூல் இருக்கு, எத்தனை மேச இருக்கு, கடிகாரம், இப்படி எல்லாமே அவங்க கணக்கு வழக்கில் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா வீடுகள்ல என்ன வந்தது என்ன போனதுன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது கணக்கு வழக்கே கிடையாது, நமக்கு மறந்தா மறந்தது தான். எத்தனை கப்பு வாங்கினோம், நம்ம வீட்டில் எத்தனை கப்பு இருக்கு, எத்தனை ஸ்டூல் இருக்கு, சேர் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி விஷயங்களை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, குறிச்சு வச்சுக்குவாங்க. அது தனி வேலை, ஸ்பெஷல் வேலை, ஆனா அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அது கேள்விருக்கா? இல்ல சாமி, கேள்வி. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளன் சுரக்க மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க,
மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க. நான் மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வேள்வி மல்க. நற்றவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி. மேன்மை கொள் சைவ நீதி. விளங்குக உலகமெல்லாம். விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தன. வாழ்க அந்தன. வானவராணினம். வானவராணினம். வீழ தன்புணல். வீழ்க தன்புணல். வேந்தனும் ஓங்குக. வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம். ஆழ்க தீயதெல்லாம். அரண்நாமமே சூழ்க. அரண்நாமமே சூழ்க. வையகமும் துய தீர்கவே. வையகமும் துய தீர்கவே. ஹரிஹி ஓம் தத் சத். ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. மிலிட்டரி வந்து இந்தியாவையே கூறு போட்டு நம்பர் போட்டு வச்சிருக்காங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நம்ம வீட்டுக்கு அவங்க ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரூப்ஸ் மூவ் பண்ணணும்னா இந்த நம்பர் இடத்துல போய் சேரணும்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டா அந்த இடத்துக்கு ட்ரூப் போயிடும். இந்த மாதிரி சௌகரியத்துக்காக வேண்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிளாட்டு பிளாட்டு போட்டு கூறு போட்டு வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். சரி சார்.